வணக்கம், நான் அருண்குமார். இந்த வீடியோவை நான் லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் மேக் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்களுக்கு என்ன வித்தியாசம், கட்டற்ற மென்பொருள் என்றால் என்ன, அதனால் என்ன பயன்கள் என்பதற்காக செய்துள்ளேன். நம்மில் சில பேர் லினக்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன தோணும்னா, அது ஏதோ பெரிய அறிவாளிங்க பயன்படுத்துறது, அது வந்து ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்படுறவங்க பயன்படுத்துறது அப்படின்றதான் முன்னாடி தோணுது. ஃபஸ்ட்டு அந்த மாயை அந்த விஷயத்தை தூக்கி எட்ட வைங்க. லினக்ஸ்ன்றது என்ன? அதுவும் விண்டோஸ் மேக்குன்ற மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், ஓகேவா? இப்போ இந்த லினக்ஸ் இல்லாட்டி ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்ல பண்ணுற இந்த லினக்ஸ் பின்னாடி என்ன ஃபிலாசபி இருக்குது, என்ன கருத்தில் வந்து அதை வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற இயக்கம் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படின்றவரால் தொடங்கப்பட்டது. இந்த வெப்சைட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வெப்சைட் இதுதான் வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரோட ஃபிலாசபியை சொல்கிற வெப்சைட். இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். நான் இதிலிருந்து குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட் இந்த சைட்டுக்கு நீங்களும் போய் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் என்ன? ஃப்ரீ அப்படின்னாலே கட்டணம் இல்லை. ஆமாம், உண்மைதான், கட்டணம் இல்லை. அதையும் தாண்டி ஃப்ரீ என்னும் சொல் ரிச்சர்ட் ஸ்டால்மன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் என்பதை குறிக்கிறது, அதாவது சுதந்திரம். எதை எதையும் சுதந்திரமாக பண்ணணும், மென்பொருளில் சுதந்திரம் அப்படின்றது தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதை பேஸ் பண்ணி உருவானது தான், அதை அடித்தளமாக வச்சு உருவானது தான் இந்த லினக்ஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேவா? இப்போ நம்ம அது என்னென்ன சுதந்திரம், அதனால் நம்மளுக்கு என்ன பயன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர் கட்டற்ற மென்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். சொன்னால ஃப்ரீடம்னு நாலு சுதந்திரம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் சுதந்திரம் பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து மூணு அது வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. முதல் அதாவது பூஜ்ஜியம் சுதந்திரம் எதுன்னா, நீங்கள் இந்த மென்பொருள் இந்த ப்ரோக்ராமை எந்த விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம், ஓகேவா? இதுக்கு தான் பயன்படுத்தணும், இங்கே தான் இதை பயன்படுத்தணும், இந்த கம்ப்யூட்டர்கள்லாம் இதை பயன்படுத்தணும் அப்படின்ற உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுன்றது கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தலாம். இரண்டாவது சுதந்திரம் அப்படி என்னென்னா, நீங்கள் இதோட சோர்ஸ் கோட், அதாவது இது எப்படி தயாரிக்கிறாங்க, ஒவ்வொரு மென்பொருளுக்கு பின்னாடியும் அதை தயாரிக்கிற சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிற கோட், இப்போ ஒரு மெஷின் எடுத்திங்கன்னா அது இரும்பு அதை செய்கிறதுக்கு தேவைப்படும், அந்த இரும்பை நீங்கள் பார்க்கலாம், அதை வேணால் கூட நீங்கள் உருகிக்கலாம். ஆனால் ஒரு ப்ரோக்ராம் மென்பொருளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. செய்யும்போது சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணுறதுனா அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு பைனரிஸாக வடிவத்தில் தான் கொடுப்பாங்க. அதோட உள்ள என்ன இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கட்டற்ற மென்பொருளில் நீங்கள் அதை எப்படி செஞ்சுருக்காங்க, இன்னெல்லாம் அதோட சோர்ஸ் கோட் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டமையோ இல்லை மேக் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையோ வாங்கினோம்னா நம்மளால் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படுத்த முடியாது, இல்லை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. நீங்கள் ஐ அக்செப்ட் அப்படின்னு அவங்க லைசன்ஸை ஒத்துக்கும்போது அதை ஒழுங்காக படிச்சிங்கன்னா இதை வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அடுத்தவங்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற வரிகள் இருக்கும். நம்ம முக்காசி பேர் அதை கவனிக்கிறது இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா அதுக்காக உங்களை தண்டிக்கவும் செய்யலாம். இதுதான் வந்து அப்படி கொடுக்கறது பேர் பைரசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்கள குறிப்பிட்டிருப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கொடுக்கலாம், எனக்கு பிடிச்சவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்றது அடுத்த ஃப்ரீடம். எனக்கு ஒரு பொருள் கிடைக்குது, அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதை நான் வந்து என் நண்பர்கிட்டையும் கொடுக்குறேன், அதுதான் அடுத்த ஃப்ரீடம். கடைசி ஃப்ரீடம் என்னென்னா, நான் அதை மாற்றலாம். இப்போ நான் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்குறேன்னா அதில் போய் நான் வந்து எந்த மாற்றமும் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு தான் அதை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. அதை நான் வெறும் யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதை எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னால் மாற்றவே முடியாது. அந்த தடையை உடச்சி என்னால் மாற்ற முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, உபுண்டுன்ற பதிப்பகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், பதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த உபுண்டுவை நான் இன்னும் மாற்ற போகிறேன், மாற்றி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க போகிறேன், இன்னொரு நாலு பேர்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கான வசதியும் அதுக்கான உரிமையும் உங்ககிட்ட வந்து இந்த கட்டற்ற மென்பொருள்ன்றது கொடுக்குது. இதுதான் வந்து பேசிக்காக கட்டற்ற மென்பொருள் பின்னாடி இருக்க ஃபிலாசபின்னு சொல்லப்படுறது, ஓகேவா? இதை தாண்டி கட்டற்ற மென்பொருள் அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேரில் என்னென்ன பயன்கள் அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த லினக்ஸ் சைட்டில் கொடுத்துருக்கு.
நான் உங்களுக்கு இதை சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்களே கூட போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஹிஸ்ட்ரி, ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னா என்னன்ற சொல்லியிருப்பாங்க. இப்போ விண்டோஸ் இதெல்லாம் வந்து ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், அதனால் ஏற்படுற தீமைகள் இதெல்லாம் நான் வந்து அடுத்த வர வீடியோக்களில் சொல்கிறேன். அதோடு நம்ம இப்போ நேராக எங்கே போவோம்னா, காப்பி லெஃப்ட் அப்படின்னா, காப்பி லெஃப்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். காப்பி லெஃப்ட்னா என்னென்னா, காப்பி ரைட்னா இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க, இதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடாது அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜிஎன்யு அப்படின்ற ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் இப்படின்னு சொல்லப்படுறது காப்பி லெஃப்ட். இதை வந்து நீங்கள் எடுத்து மாற்றலாம், உங்களுக்கு அதுக்கான உரிமை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து காப்பி லெஃப்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட அறிவை வந்து பூட்டி வைக்காமல் அடுத்தவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயம் இதில் வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் இந்த சைட்டில் முக்கியமான சொல்ல வேண்டியது எதுன்னா, ரிச்சர்ட் ஸ்டால்மன் வந்து எஜுகேஷன் பற்றி பேசியிருப்பார். அதாவது கல்விக்கு வந்து எப்படி வந்து இது பயன்படுது, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுது அப்படின்றது பேசியிருப்பார். இதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இப்போ பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அது மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க வந்து அவங்களோட மென்பொருளை கொண்டு போய் ஸ்கூல்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ் கிட்ட கொடுக்கும்போது மட்டும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை ஃப்ரீயாகவோ இல்லை ரொம்ப கம்மியான விலையிலையோ கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பசங்க வந்து அதிலே ட்ரெயின், அதிலே வந்து அவங்க பழகி 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 அவங்களுக்கு விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமே தெரியுது. இப்படி இருக்கக்கூடாது, கல்விலேயும் இந்த கட்டற்ற மென்பொருள் வந்துச்சுன்னா தான் பசங்களால் நாளைக்கு உள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும். ப்ரோக்ராமிங் அதாவது கோடிங், இப்போ மென்பொருளில் வந்து மாற்றி அமைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுக்கு ஏற்ற மென்பொருள் நம்ம அமைச்சிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அதை நான் அடுத்த வர வீடியோக்களில் அதை உங்களுக்கு வந்து நான் சொல்லுறேன். இப்போ வந்து நீங்களாக உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களாகவும் போய் பாருங்கள், சரியா? ஸோ இதுதான் வந்து கட்டற்ற மென்பொருள் அப்படின்றதோட ஃபிலாசபி. இப்போ நம்ம கட்டற்ற மென்பொருள் இந்த லினக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும், இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது உபுண்டு அப்படின்ற ஒரு லினக்ஸோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். லினக்ஸ்லே நிறைய இருக்குது, டெபியன், ரெட் ஹேட் அப்படி நிறைய இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து உபுண்டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் மாதிரியே எல்லாமே இருக்கும். மை கம்ப்யூட்டர், மொசில்லா, ஃபயர்ஃபாக்ஸு, குரோமோட ஓப்பன் சோர்ஸ், அதாவது குரோமோட ஃப்ரீ வெர்ஷன், ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன்றது குரோமியம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் எல்லாமே நீங்கள் விண்டோஸில் பண்ணக்கூட அத்தனை விஷயமும் இதுலேயும் இருக்குது. இதுவும் மேக் மாதிரியே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், இல்லை அதிசயமாக எதுவும் கிடையாது. ஆனால் இல்லை எல்லாமே ஃப்ரீ. நம்ம அதில் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்கிற மென்பொருளை யூஸ் பண்ணி எடிட் பண்ணோம். இதில் அதுக்கு பதிலாக சிம்ப் இமேஜ் எடிட்டர் இருக்குது, இதுவும் ஃப்ரீ. நம்ம 3D மாடலிங், ரெண்டரிங் அந்தளவுக்கு பண்ணுனாலும் அதில் 3D மேக்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இதில் பிளண்டர் இருக்குது, இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இதையும் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே லிபர் ஆஃபீஸ்னு இருக்குது. உங்களுக்கு இதுலேயும் அதில் இருக்க எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து இந்த மென்பொருளில் இருக்குது, சரியா? அதே மாதிரி இப்போ சப்போஸ் எனக்கு வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இதில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். வைன் கமாண்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதையும் நான் வர வீடியோக்களில் சொல்கிறேன். அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதோ இப்போ நான் வந்து விண்டோஸ் யாகோ மெசஞ்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதில், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிற சாஃப்ட்வேர்ஸையும் இந்த மென்பொருள்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் நிறைய பதிப்புகள் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி மின்ட்டு, உபுண்டுன்னு, அதை எது தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோவை நான் வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன இன்ட்ரக்ஷனாக தான் கொடுத்துருக்கேன். வர்ற வீடியோக்களில் இதை பற்றி நான் முழு விவரங்களை நான் கொடுக்குறேன். நன்றி.